பிரதமர் ஆகின்றாரா ரணில் அதிகாரத்தை மாற்ற புதிய தந்திரம். எந்த ஒரு இனத்தவரும் தனியாக நடத்தப்படக்கூடாது, ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணி எடுக்க உள்ள நடவடிக்கை. மின்வெட்டில் மறைமுக சதி, நாமலுக்கு ஏற்பட்ட சந்தேகம். கோட்டாபய அரசாங்கத்திற்கு மற்றும் ஒரு இழப்பு, பதவி விலகினார் ஜெயந்த சமரவீரர். மதுப்பிரியர்களுக்கு ஓர் அதிர்ச்சி செய்தி. இந்தியா செல்லும் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ. இலங்கை தற்போது எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு தேசிய அரசாங்கம் உருவாக்கப்படவுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று அரச எதிர்ப்பு தரப்பை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது. சர்வதேச ஆதரவை பெற்றுக்கொள்வதற்காகவே இந்த வியூகம் வகுக்கப்படுவதாக குறித்த ஊடகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் வெளியான செய்திக்குறிப்பில், எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஏனைய கட்சிகள் இணைந்து தேசிய அரசாங்கம் அமைக்க உள்ளன. தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே புதிய பிரதமராகவும் பசில் ராஜபக்ஷ நிதியமைச்சராகவும் நீடிப்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக ரணில் விக்ரமசிங்கே மாத்திரம் இருக்கின்ற போதிலும், ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து பிரிந்து செல்லும் சுமார் 15 பேர் கொண்ட குழு தேசிய அரசாங்கத்தில் இணைய உள்ளனர். இலங்கையில் இன மற்றும் மத குழுக்களாக எந்த ஒரு வகையிலும் எந்த ஒரு இனத்தவரும் தனியாக நடத்தப்படக்கூடாது என்பதை தேசிய கொள்கையாக்கி சட்டமாக்குவதன் முக்கியத்துவம் குறித்து ஒரே நாடு ஒரே சட்டம் குறித்த அரசு தலைவரது செயலணி மற்றும் நாடாளுமன்ற அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. செயலணியின் எதிர்கால செயற்பாடுகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து ஆராய்ந்த பின்னர் அரசு தலைவரிடம் சமர்ப்பிக்கப்படும் எண்ணக்கரு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்துவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு தேவைப்படுவதாக செயலணியின் உறுப்பினர்கள் இதன்போது குறிப்பிட்டனர். ஒரே நாடு ஒரே சட்டம் குறித்த அரசு தலைவரது செயலணி சபாநாயகர் மஹிந்த ஜாப அபேவர்த்தன மற்றும் நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் தம்மிக தசநாயக்க ஆகியோரை நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் சந்தித்தது. இதன்போது இந்த விடயங்கள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அரசு தலைவரது செயலகம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போதிய அளவு எரிபொருள் விநியோகிக்கப்பட்டால் மின்வெட்டு இருக்காதென தெரிவிக்கப்பட்டு பின்னர் மின்வெட்டு தொடர்ந்தால் அதன் அர்த்தம் பிரச்சினை ஏதோ உள்ளதென அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்துடன் இது மறைமுக சதியாக கூட இருக்கலாம், அதனை கண்டறிய வேண்டும் என கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இம்மாதம் 5 தேதிக்கு பின்னர் மின்வெட்டு இடம்பெறாது என அரசு தலைவருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிவித்திருந்த போதிலும், இதுவரையில் மின்வெட்டு மேற்கொள்ளப்படுவது சிக்கலுக்குரியது என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த சம்பவங்களின் பின்னணியில் ஏதேனும் ஒரு சதி இருக்கின்றது எனவும் தெரிவித்துள்ளார். தேசிய சுதந்திர முன்னணியின் தேசிய அமைப்பாளரும் ராஜாங்க அமைச்சருமான ஜெயந்த சமரவீர தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தனது ராஜினாமா கடிதத்தை அவர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுக்கு அனுப்பி வைத்துள்ளார். ஏற்கனவே தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் அமைச்சருமான விமல் வீரவன்ச ஜனாதிபதியினால் அவசர பதவியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையிலேயே ஜெயந்த சமரவீரவும் பதவி விலகியுள்ளார். இந்நிலையில் தேசிய சுதந்திர முன்னணியின் உறுப்பினர்கள் அனைவரும் அரசாங்கத்தின் பதவிகளிலிருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது மதுபான வகைகளை தயாரிக்க போதிய எதனால் கிடைக்கவில்லை என மது உற்பத்தி நிறுவனங்கள் கலால் திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளன. எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் மின்வெட்டு போன்ற காரணங்களால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. செவனகல, பெல்வத்த மற்றும் கலோயா சீனி தொழிற்சாலைகள் கரும்புகளை பயன்படுத்தி உள்நாட்டில் எதனால் உற்பத்தி செய்கின்றன. மற்றும் ஒரு நிறுவனம் சோளத்தை பயன்படுத்தி எதனால் தயாரிக்கின்றது. இருப்பினும் 2020 ஜனவரி முதல் எதனால் இறக்குமதியை அரசாங்கம் நிறுத்தியுள்ளது. நாளாண்டம் 24,000 லிட்டர் எத்தனால் உற்பத்தி செய்யப்படுவதாக கல்முயா சீனி தொழிற்சாலையில் பொது முகாமியாளர் தெரிவித்தார். பெல்வத்த சீனி தொழிற்சாலையில் நாளொன்றுக்கு 20,000 லிட்டருக்கு செவனகல தொழிற்சாலையில் 18,000 லிட்டரும் உற்பத்தி செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ மீண்டும் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள தயாராகி வருகின்றார். இந்த மாத இறுதியில் அவர் இந்தியாவுக்கு பயணம் செய்ய உள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் நடைபெற்ற தொலைபேசி உரையாடலின் பின்னர்
நிதியமைச்சர் இந்தியாவுக்கு விஜயம் செய்வது தொடர்பான தீர்மானத்தை எடுத்துள்ளார். முடிந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இந்தியா இலங்கைக்கு உதவும் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் உறுதியளித்துள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமர் ஆகின்றாரா ரணில் அதிகாரத்தை மாற்ற புதிய தந்திரம். எந்த ஒரு இனத்தவரும் தனியாக நடத்தப்படக்கூடாது. ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணி எடுக்க உள்ள நடவடிக்கை. மின்வெட்டில் மறைமுக சதி, நாமலுக்கு ஏற்பட்ட சந்தேகம். கோட்டாபய அரசாங்கத்திற்கு மற்றும் ஒரு இழப்பு, பதவி விலகினார் ஜெயந்த சமரவீரர். மதுப்பிரியர்களுக்கு ஓர் அதிர்ச்சி செய்தி. இந்தியா செல்லும் அமைச்சர் பசில் ராஜபக்சே.